மொமெண்ட்டுக்கு மொமெண்ட் வந்து இது வந்து கூர்மை பெறும் பார்வை, தெளிவு பெறும் சித்தம், சித்தம்னா புத்தி, மனம், அகந்தை எல்லாம் சேர்ந்த தொகுப்பு. தெளிவாக இருக்கும் உள்ள. ஆளில்லைன்ற உணர 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 ஆனந்த களிப்பு. ஒரு ஒரு பாட்டு, ஒரு சினிமா பாட்டை கூட நம்ம வந்து இந்த அர்த்தத்தில் மிக மிக எளிதான சின்ன டியூன், அற்புதமான டியூன், அதை வந்து நம்ம பாடியிருந்தோம். அதை பாடினா கூட உங்களுக்கு நிறைய தெளிவு வரும். அதை பாடுறேன். அதுக்கப்புறம் உங்களுடைய சந்தேகங்கள் வேறு ஏதாவது நுட்பமாக இருந்தால், நிறைய கேள்விகள் இருக்கின்றன, திருப்பி அடுத்ததில் பார்ப்போம் நாளைக்கு. இப்போ ஒன் ஸ்டெப் அட் ஏ மொமெண்ட். இந்த விசார பார்வை வந்து அனன்ய பாவம் இல்லாமல் உங்கள் பேரனை, உங்கள் பேரனை போல், உங்கள் பேத்தியை போல், உங்கள் பிள்ளையை போல், உங்கள் குழந்தையை போல், உங்கள் பெட்டாணி மலை போல, உங்களையே அப்படி பார்க்கணும். நீங்கள் உங்களையே பிரிக்காமல் இவன் இப்படித்தான் ஏதானு நினச்சிக்கிட்டே இருக்கான் பாரு அப்படின்ற மாதிரி பார்க்கணும். விடக்கூடாது. அவனை எல்லையை விட்டு தாண்டி எண்ணமயமாக ஓடுறதுக்கு இல்லை. ஓடுறதுக்கு முன்னாடி எண்ணுபவன் பக்கத்திலேயே இது எப்படி எண்ணிக்கொண்டிருக்கிறான் பார் அப்படின்னு பார்க்க பார்க்க தெளிவுது. அவன் இல்லாமல் போயிடுவான். இதெல்லாம் வந்து தெரியும். இந்த பாட்டு வந்து ரொம்ப அற்புதமான பாட்டு. உடல் எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்றத சொல்கிற பாட்டு. பொன்னான வாய்ப்பு அம்மிங்கோட ஆரம்பிக்கும். ஏ போ அல்லல்ல பொன்னான வாய்ப்பு, உடல் ஒரு பொன்னான வாய்ப்பு, ஆன்ம பொருள் தேடுகிறாள் கோடி முறை உடல் கொடுத்தாள். உடல் ஒரு பொன்னான வாய்ப்பு, ஏ ஹோ ஹோ அல்லல்ல மாயமம் பிறவிகள் தாம் சூழும், காலமம் வினைகளை தான் மாற்றும். மாயமம் பிறவிகள் தாம் சூழும், காலமம் வினைகளை தான் மாறும். கோஷங்கள் அகந்தையாய் தானாளும், வேஷங்கள் நானதாய் போர் மூட்டும். பார்வையதால் அகந்தையதை மாய்ப்பாயு, உடல் ஒரு பொன்னான வாய்ப்பு. வார்த்தைக்கு வார்த்தை உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். மாயமாம் பிறவிகள் தாம் சூழும், என்ன எண்ணத்தில் பிறக்கிறது பிறவி, புது அனுபவமாக நினைக்க வைப்பது பிறவி, புது எதிர்பார்ப்பவனாக, புது செயல் புரிபவனாக, புது பொருளை தேடுபவனாக, பெற்றவனாக, பெறாதவனாக, ஏமாந்தவனாக, எல்லாம் மாயமாம் பிறவிகள். எல்லாம் என்ன, உணர்ச்சியில், எண்ணத்தில், உடம்பு மூலமாக இது நடந்துக்கிட்டு இருக்கு. அதனால தான் உடல் தான் பொன்னான வாய்ப்பு. அந்த உடம்புக்குள்ளே இவ்வளோ விஷமம் நடந்துக்கிட்டே இருக்கு. விஷமத்தை பார்த்தா சைலன்ஸ், அதுவே அச்சலம். இவ்வளோதான் அடைய வேண்டிய பாதை. இதை வந்து அன்போட, கனிவோட, காருண்யத்தோட, கருணையாக பக்கத்திலேயே இருந்து ஜென்டலாக இருந்து உங்கள் குழந்தைய பார்க்குற மாதிரி உங்களையே பார்க்கணும். நான் கமெண்டேட்டிவா, ஒண்ணுமே கமெண்ட் செய்ய கிடையாது. மாயமாம் பிறவிகள் தாம் சூழும், காலமாம் வினைகளாய் தான் மாறும். கோஷங்கள் அகந்தையாய் தானாளும், வேஷங்கள் நானதாய் போர் மூட்டும். பார்வையதால் அகந்தையதை மாய்ப்பாயு, உடல் ஒரு பொன்னான வாய்ப்பு, ஆன்ம பொருள் தேடுகிறாள் கோடி முறை உடல் கொடுத்தாள். உடல் ஒரு பொன்னான வாய்ப்பு. அடுத்தது சாதகம் அறிய வருது பாருங்க. காலமா வினைகளை தாய் மாறும்னா என்ன, எண்ணம் வந்தாலே நீங்க ஸ்ட்ரெச் பண்றீங்கன்னு அர்த்தம். கதை அளக்க ஆரம்பிச்சிட்டீங்க, சுற்றி விட ஆரம்பிச்சிட்டிங்க, கதை பின்ன ஆரம்பிச்சிருச்சு. நான் நிறைய தாட்ஸ் வந்ததுனால நிறைய சால்ஜாப்பு, ஏமாத்து வேலையெல்லாம் நடக்குதுன்னு அர்த்தம். எப்படி இங்கே வரும், தூக்கத்தில் ஒன்றுமே இல்லை, எப்படி இதெல்லாம் நடக்கும். கோஷங்கள், அஞ்சு கோஷங்களாக அகந்தையை த
தான் ஆளும். வேஷங்கள் நான் அதாய், வேஷங்கள்னா கதாபாத்திரங்கள், நான் அதாய் போர் மூட்டோம், ஒன்றுத்துக்குன்னு ஒரே ஆர்கியூமெண்ட்டு. அவங்க இப்படி பேசியிருக்கக்கூடாது, இவங்க இப்படி சொல்லியிருக்கக்கூடாது, என்ன இப்படி வந்து அவமானப்படுத்தியிருக்கக்கூடாது, எனக்கு கொடுக்க வேண்டிய பங்கு கொடுக்கல, என்னப்பா இது எனக்கு, நான் அவங்க இவங்க. ஃபஸ்ட்டு நீ யாரும் தெரியாதனாலும் என்ன கூத்து நடக்குது பாருங்க. பார்வையதால் அகந்தையை மாய்ப்பாயோ, அகந்தையதை மாய்ப்பாயோ, உடல் ஒரு பொன்னான வாய்ப்பு. அடுத்த சரணம், நாட்டம் என்றொரு கூர்பார்வை தடுமாற்றம் இல்ல கதி காட்டும். பொறுமா, வெறும் ஜென்டலா இருப்பார், ஆனா இன்டென்ஸா இருக்கும், சீரியஸா இருக்கக்கூடாது, பிளேஃபுல்லா இருக்கணும், இருக்கணும் 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 இருக்கணும். அது மாத்திரம் இல்லாமல் இருக்கக்கூடாது, விஷயம் இல்லாமல் கூட இருக்கலாம், பார்வை இல்லாமல் இருக்கக்கூடாது, என்னென்ன வந்தாலும் தெரியணும். தெரிஞ்சுக்கிறதுக்கு இல்லை, அறிஞ்சுக்கிறதுக்கு இல்லை, புரிஞ்சுக்கிறதுக்கு இல்லை, திருப்பி அலசறதுக்கு இல்லை, அந்த சைடே ஒன்றும் வேலை இல்லை. அவைகளை டிஃபன் ஆக்கிறதுக்கு உங்கள் செல்ல குழந்தைய, உங்கள் பெட்டு அனிமலை பக்கத்திலேயே நின்று கனிவோடு நான் ஜட்ஜ்மெண்டெல்லாம் பண்ணியிருந்தீங்கன்னா ஜட்ஜ்மெண்ட் பெருகாது, எண்ணங்கள் பெருகாது, எண்ணங்கள் அப்படியே விழருது. எப்பேற்பட்ட சைலன்ஸ் தெரியுமா, வாழவே தெரியலைங்க நம்மளுக்கு, லூசுங்களா இருக்கோங்க, ஆனந்த கழிப்புல வாழணும். இங்கே நாட்டம் என்றொரு கூர்பார்வை தடுமாற்றம் இல்ல கதி காட்டும், காலம் கடந்த பொருள் சேர்க்கும், வாழ்வும் அதனால் மேன்மையுறும், ஆன்மாவை தானறிவாய் நான் உரைத்தேன், உடலொரு பொன்னான வாய்ப்பு. பொறுமா, நாட்டம் என்றொரு கூர்பார்வை தடுமாற்றம் இல்லா கதி காட்டும், தடுமாற்றமே கிடையாது, உள்ள நிக்கிறவன் கெட்டவனா சரித்திரமே கிடையாது, சந்தோஷம் துக்கமா இருந்தா கூட துக்கத்துல கூட தெளிவு, என்ன பண்றது இவன் ரொம்ப எதிர்பார்த்துட்டான் அதனால இப்ப அவஸ்தப்படுறான் அப்படின்னு அதை கூட அக்செப்ட் பண்ணிப்போம். உங்க பேரா வந்து சாக்லேட்டு அப்படி நகர்ந்து போயிட்டீங்க, நிறைய குடிச்சுட்டு நிறைய போட்டுட்டான், இப்போ ஒரே ஜுரம். அதை போலதான் நம்பளும் அறியாமையால எண்ணத்தையும் உடம்பையும் உடம்பு உணர்ச்சியும் போட்டுக்கிட்டு என்னவோ பண்ணிட்டோம், இப்போ அவஸ்தப்படுது, உடம்பு ஆரோக்கியம் இல்லாமல் இருக்கா, அதை பார்த்து செல்ஃப் பிட்டி வருது, செல்ஃப் பிட்டி வந்தாலும் அதையும் பார்க்கணும், யாருக்கு சுயபச்சாதாபம், யாருக்கு கழிவிறக்கம், யாருக்கு உடம்பு தான், நீ என்னவோ பண்ணிட்ட என்னவோ பண்ண என்னமோ சாப்பிட்ட என்னவோ பண்ண, எல்லா இடத்துலையும் சகஜமாக கருணைமயமாக ஒரு பார்வை இருந்தா போறோம், உலகத்தையே ஜெயிச்சிடலாம், இங்கேயும் ஜெயிச்சிடலாம், அங்கேயும் ஜெயிச்சிடலாம். அதுதான் தடுமாற்றம் இல்ல கதி காட்டும், காலம் கடந்த பொருள் சேர்க்கும். இப்ப நம்ம உணர்ச்சி எல்லாம் காலத்தில் பதிஞ்சது, நானினால் பதிந்தது, நானு என்னை என்னால் என்னோடு என்னுடன் எனக்கு என்னுடைய எண்ணில் தான் இங்க வாழ்க்கை. இந்த இந்த பயலோட சேர்ந்த வார்த்தைகள் இதெல்லாம் உணர்ச்சி மயமா டம்பு மயமா, இந்த கூட்டத்துல குடும்ப கூட்டத்திலேயே நாலு பேருக்குள்ள நிக்கிறான் கொம்பனா. எப்பாரு காம்படிஷன், எப்பாரு கம்பேரிசன், இல்லாட்டி அவருக்கு இருப்பே இல்லாத மாதிரி இருக்கு, தனித்துவத்தை காமி காட்டி. இங்க என்ன ஆகும்னா பார்க்க பார்க்க ஐயோ நினைப்பு அபத்தமா இருக்கு என்னோடதுன்னு தெரியாது. இத்த போய் வேற நான் முன்னாடி எல்லாம் பேசி நான் ஜெயிச்சுட்டேன் பாரு ஜெயிச்சுட்டேன் பாரு எல்லார எதிர்க்கும் முக்கியத்துவத்துக்கோசரம் என்ன போராடி இருக்கேன், இந்த உடம்பு கசையத்திருக்கோம் அந்த பெருமையை, இதுக்கு தெரியவே தெரியாது, இது பாவங்க, இது இது உடம்ப அனத குழந்த, யார் பேத்த புள்ளியோன்னு வேணாம் அடிக்கடி, யார் பேத்த புள்ளியோ அது உடம்பு, ஆனா வாய்ப்பு கிரேட்டஸ்ட் வாய்ப்பு, அது ஆணா இருக்கட்டும் பொண்ணா இருக்கட்டும், அந்த கதாபாத்திரம் போட்டு படுத்துற பாடு இருக்கு பாருங்க, விதவிதமா கதாபாத்திரம் மாத்திரம் இல்ல, இது வச்சுன்னு இருக்கிற நல்லது கெட்டது மேன்மை கீழ்மை மானம் அவமானம் பணம் ஏழ்மை சாமர்த்தியம் சாமர்த்தியமின்மை பேச்சுத்திறமை பேச்சுத்திறமை எல்லாம் போட்டுக்கோங்க, ஏந்த பிறகு எல்லாம் ஒண்ணுமே வேண்டான்றது வந்து அங்க வரணும், அப்ப அதுதானே தாய் வீடா இருக்கும், சகஜமா இருக்கணுமா இல்லையா, அவ்வளவுதான், அதுதான் காலம் கடந்த பொருட்காட்டம், இதெல்லாம் காலத்துக்குள்ள எல்லா உணர்ச்சியானதும் எல்லாம் இமீடியட் ரிசல்ட், இமீடியட் பெனிஃபிட், இமீடியட் பெருமை.
இமீடியட் ஆதாயம் எல்லாமே இமேஜ். பணம் கூட இமேஜ் தான் போய் முடியுது. பணம் இருக்கிறவனுக்கும் பணம் இல்லாதவனுக்கும் உடம்புல ஏதாவது வித்தியாசம் தெரியுமா? உடம்பை அதை ஃபீல் பண்ண போகுது இல்லையே, புத்தியில எல்லாம் ஃபீல் பண்ண போறான். இவன் லூசர் நான் கெய்னர் அப்படின்னு ஃபீல் பண்ண போறது யாரு? புத்தி தானே. ஓனர்ஷிப் இருக்கிற இடத்துல தானங்க எல்லா அனுபவங்களும். ஸோ லூசுத்தனமா ஆடிட்டு இருக்கோங்க மரியாதை சொன்னதை. அர்த்தமே நீங்க சாரமே இல்லை. ஆழ்ந்தவருக்கும் ஞானம் பொதிச்சுக்கிட்டே இருக்கு. வேற எங்கேயோ முக்தியை தேடுறோம், எங்கேயோ கடவுளை படைக்கிறோம், சுத்தி சுத்தி அலைகிறோம், என்னவோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். காலம் கடந்த பொருள் காலம் கடந்த பொருள் சேர்க்கும் வாழ்வும் அதனால் மேன்மையுறும். வாழ்வு என்ன அனிமா இருக்கு, இவ்வளவுதானே பார்த்துக்கிட்டே இருந்தேன்னா ஜாலியா இருக்கும். அது வேற பொருளை வேற ரசிச்சிட்டீங்க வச்சுங்களேன், உங்களுக்கு வெளியிலேயே போக பிடிக்காது. எண்ணுதல் எண்ணங்களாவே மாற பிடிக்காது. எண்ணுபவன் யாரும் தெரிஞ்சு போச்சுன்னா, உணர்ச்சி மேயம் இருக்கிறவன் யாரும் தெரிஞ்சு போச்சுன்னா எல்லாம் பரம்பொருள். நீயே அது, நீயே கடவுள் வந்துக்கிட்டு இவன் பிச்சைக்கார மாதிரி பின்னாடி போயிட்டு இருக்க, உணர்ச்சி பின்னாடி போயிட்டு இருக்க, செய்தல் பின்னாடி போயிட்டு இருக்க, செய்யப்பட்டவைகள்ல என்னமோ ரிசல்ட் இருக்கு. காலத்துல எண்டுல 25 நிமிஷம் கழிச்ச பிறகு ஒரு டீல் போட்டு அப்படியே ஷேர் மார்க்கெட்ல அப்படியே ஒரு 5 லட்சத்தை தூக்கிட்டு வர போற மாதிரி நடக்கும். எல்லாம் பொய்யாட்டம். ரெண்டாவது இப்படி சொல்றீங்கன்னா அப்படிதான்பா, நீதானப்பா தூங்கும் போது இல்லவே இல்லை. ஒரு நாளைக்கு 5 லட்சம் கோடியோ 10 லட்சம் கோடியோ ஷேர் மார்க்கெட்ல ஆகுப்பா, எத்தனை பேர் இருந்திருக்காங்கப்பா இங்க, அவ்வளோ கோடி சொன்ன எல்லாம் பண்றாங்கப்பா. அவனும் தூங்க போனவன் இல்லையப்பா, இல்லையப்பா. உண்மை சாரம் அன்பைஸ்டா இருக்குன்னா அன்பைஸ்டா தான் உள்ள பார்க்கணும். நம்ம எண்ணங்களையும் ஜட்மெண்ட் எல்லாம் இல்லை பார்க்கணும். அதற்கு தான் வாழ்வும் அதனால் மேன்மையிடும். ஆன்மாவை தான் அறிவாய் நான் ஊரைத்தேன் உடலொரு பொன்னான வாய்ப்பு. இது சும்மா தர, இதுக்கா ஒரு பற்றும் கிடையாது, துறவும் கிடையாது. உங்களை போத்திக்கிட்டு வந்திருக்கு இந்த இது, பேய் அகந்தையை போத்திக்கிட்டு வந்திருக்கு. அந்த பேய் அகந்தைக்கும் விருப்பம் கிடையாது. சும்மா உள்ள பார்த்தீங்கன்னா பொருள் வந்துட்டு போறவர் பண்ற கலாட்டால வாழ்வே போயிடுது, இல்லாட்டி வாழ்வே உள்ள பார்க்க நாட்டம் என்ற ஒரு கூர்பார்வையால் தடுமாற்றம் இல்ல கதி காட்டுகின்ற காலம் கடந்த பொருளை சேர்க்கின்ற வாழ்வும் அதனால் மேன்மை உறுகின்ற ஆன்மாவை தானறிவாய் நான் உரைத்தேன் உடல் ஒரு பொன்னான வாய்ப்பு. ஆன்ம பொருள் தேடுகிறாள், இது ஆழ்ந்த உறக்கம் அப்படி கூட போட்டுக்கலாம். ஆழ்ந்த உறக்கம் தேடுகிறாள், கோடி முறை உடல் கொடுத்து கொண்டே இருக்கிறாள். எல்லாத்துலேயும் சறுக்குறோம், அந்த சைடு போறோமே தவிர இந்த சைடு வரமாட்டேன்றோம். யாருக்கு இந்த எண்ணம், யாருக்கு இந்த உணர்ச்சி, யாருக்கு இந்த ஓனர்ஷிப், யார் ஆம்பளை யார் பொம்பளை, என்ன வேணும் அவனுக்கு அப்படின்னு உதிக்கிற இடத்த கேள்வி கேட்கிற திராணிக்கு தான் குரான பார்வை. அதுக்கு தான் இந்த வாய்ப்பே கொடுக்கப்படுகிறது. இந்த வாய்ப்பை நல்லா பயன்படுத்திக்கணும்.